25-year-old Arun Kumar was raised in the Ice House area near Marina Beach in Chennai. On the night of November 11, around 10 o'clock, he agreed to work as a manual scavenger in a private mall for Rs. 600 as he did not have enough money to celebrate his daughter's first birthday. However, he had no previous experience of working as a scavenger, neither were protective measures made available to him, which ultimately led to the death by suffocation. என் பேர் அம்சவல்லி. என்னோட இறந்து போனது என் பிள்ளை அருண்குமார். அதில் எங்கள் வீட்டில் என் பிள்ளைய தவிக்க என் தப்பு பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சு போனனால எங்கள் குடும்பமே அழுது புலமீனா அழுதுன்னு கிடக்குது. யாரும் சோறு தண்ணி இல்லாத நாங்கள் அழுதுன்னு ராவம் பார்க்கலாம், எந்த நேரமும் நாங்கள் அழுதுன்னு கிடக்குறோம். அது நான் அது மாதிரி யார் குடும்பமும் அந்த மாதிரி ஆகக்கூடாது. இனி யாருமே காவாவில் இறங்கக்கூடாது. இந்த வேலையை யாரை எடுத்து செய்யக்கூடாது. இனி போவாதீங்க, தயவு சேர்ந்து சொல்கிறேன், யாரும் இந்த வேலைக்கு போவாதீங்க. என் புள்ள நாங்கள் தவிக்கிற மாதிரி யாரோடும் தவிக்கக்கூடாது, யாரும் அழுதுன்னு புலமக்கூடாது. எல்லா பிள்ளைகளும் நல்ல மாதிரி இருக்கணும். யாரும் இந்த வேலைக்கு தயவு பண்ணி போவே போகாதீங்க. யார் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லுங்கள், நான் போகாதீங்க, காசு காசை வச்சுக்கணும். இன்றைக்கி நாங்கள் அழுது புலம்பு இருக்கோம். எங்களால் எங்கள் பிள்ளையை எங்களால் மறக்கவே முடியல. எப்போ பார்த்தாலும் என் புள்ள ஞாபகம் எனக்கு வந்துனே இருக்கு, நான் அழுதுனே இருக்கிறேன். இனி அந்தமாரி யாருமே அழுது புலம்பக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும். இனி போகாதீங்க தயவு பண்ணி. இங்கே யார் வாலிப பசங்க யாருமே வேலைக்கு போகல. அந்த ஒரு சம்பவம் வந்தாங்க, நல்ல பையன், இந்த ட்ரிங்க் பழக்கம் இல்லை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல தங்கமான பையன். அந்த வேலை கிடைக்காத அந்த வேலைக்கு போனான். அவன் விஷயம் தெரியாது, இன்னும் எப்படி இறங்கணும் ஏதா போனோன்னு தெரியாது. இவன் தம்பி போய் கூட்டின்னு போயிடான். கூட்டின்னு போனதால் அந்த வாழ் விடுதுல இது பண்ணோம் இது பண்ணோம் அதை இது போக விட்டுக்கிறான். இவனுக்கும் அவன் வந்து வேலைக்கு 10 மணிக்கு போயிறான். நைட்டு 10 மணிக்கு எல்லாருக்கூடையும் போயிறான். அந்த ஃபோஸாக அச்சம் ஒன்று என்ன இருக்குது, தம்பி மேலே பட்டுக்குது. தம்பி பேச்சு பூச்சி எதுவுமே இல்லை. அவன் அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிடறான், அவன் ஃப்ரெண்டும் அவன் அண்ணனை பார்த்து இறங்கிக்கிறானுங்க. ரெண்டு பேர் இறங்கி இவனை காப்பாற்றிக்கிறான். இவனை காப்பாற்றின பிறகு அவன் அவங்க அண்ணங்கார என்ன பண்ணிடறான், இவன் பார்க்கல ஃப்ரெண்டு விழுந்துதை தூக்கிக்கிறானுங்க. தூக்கி கூட அது அந்த ஃபோர்ஸ் அடி வேணா பட்டுன்னு விட்டுக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நல்ல பையன், ஒன்றும் லவ் பண்ணி தான் நல்ல தங்கமான பையன். எந்த முகமும் மாட்டான், யார் பேச்சும் போக மாட்டான், வருவான், ஜாலியாக சோசியலாக பேச எல்லார்கிட்டையும் பேசுவான், பசங்களை இது பண்ணுவான். ஆனால் தங்கமான பையன். ஆனால் இந்தமாரி சூழ்நிலை ஆயிடுச்சே, எப்படி ஏதா அது வந்து அவர் விரும்பி போன வேலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அந்த சமயத்தில் வந்து அவருக்கு வேலை எதுவும் இல்லை. குடும்ப சூழ்நிலை, ரீசெண்டாக அவர் குழந்தை போனதுனால இந்த காசு விஷயம் வந்து ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிமாண்டு தான், ரொம்ப ஜாஸ்தியாக. மற்றபடி என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே ஜனங்களோட ஏழ்மையை வச்சு மற்றவங்க காரியத்தை சாதிச்சுக்கிறான்னு தான் சொல்ல முடியும். அது என்னன்னு சொன்னீங்கன்னா அப்போத்துலேருந்து நம்ம ஆளுங்களை கீழே வச்சு பார்க்குறதே ஒரு குரூப்போட இது ஒன்று சொல்லலாம், சரிங்களா. நம்ம ஆளுங்க இதுக்கு தான் சரிப்பட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம ஆளுங்களை பார்த்தா இப்போது நம்ம பிள்ளைங்களே நடந்து போகுதுன்னு வச்சிங்களேன், ஏரியாவில் குறிப்பிட்ட பிள்ளைங்களை வந்து கூப்பிட மாட்டாங்க. இந்த அண்ணா நகர் நான் சும்மா சொல்கிறேன், அண்ணா நகர், இந்த போயஸ் கார்டன், ஏதோ இங்கே இருக்கிற கோபாலபுரத்து கூட எடுத்துங்க, ஏதோ ஒரு சாக்கடை அடிச்சிருக்குது டக்குன்னு போய் எடுக்கணும்னா அந்த பசங்கள்லாம் கூப்பிட மாட்டாங்க. அவங்க எடுத்தவொடனே கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் அடப்பு எடுக்கணும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம தெருவில் நம்ம பிள்ளைங்க நடந்து போனோம், எப்போ அதை கொஞ்சம் குத்தி விட்றோம்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க இறங்கி செய்யும். அதுமாரி பிள்ளைங்க தான், ஏன்னா எதுலேயும் கூச்சப்படுற பழக்கம் கிடையாது. நம்ம ஏரியா ஒரு அதோட வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, என்ன கெட்டதாக சொல்ல போகிறாங்க, இந்த இப்போ நம்ம ஏரியா தானே அடிச்சிக்கிட்டு இருக்குது, அதனால் நம்ம இறங்கி செய்வோம்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க இறங்கி செய்யும். அதனால் அதை வந்து உதாசீனப்படுத்திட்டு போனால் மேற்கொண்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் அபாயம் ஏற்படும் சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க இறங்கி செய்யுது. அதை தப்பு சொல்ல முடியாது, அதையே சாதகமாக பயன்படுத்திடுறாங்க. அது கொஞ்சம் தவறான, ரொம்ப தவறான விஷயம். அது கொஞ்சம் மாற்றுறது நல்லது. நாடு முழுவதும் ஏராளமான இது போன்ற மிக இளம் வயதில் கொடூரமான இந்த மலக்குழி மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. விரும்பியே செய்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய முடியும் என்கிற முறையில ஒரு மனநிலையை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். பொதுமக்களுடைய இந்த மனநிலை தான் ஏறக்குறைய அரசினுடைய ஒரு மனநிலையாகவும் இருக்கிறது. ஆனால் விரும்பி செய்கிறார்களா என்று பார்த்தால் மாற்று தொழிலுக்கு வழி இல்லாத காரணத்தினாலும் அவர்களுக்கான மறுவாழ்வை குறித்து அரசாங்கம் எந்தவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளாத காரணத்தினால் இவர்கள் அந்த தொழிலை விரும்பி செய்கிறார்கள் என்பதை விட அந்த தொழிலுக்குள் திணிக்கப்படுகிறார்கள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்க முடியும். எனவே இது போன்ற மனச்சாட்சியற்ற இரக்கமற்ற இந்த மரணங்கள் மீது அரசும் பொது சமூகமும் வினையாற்ற வேண்டும். சமூகத்தில் மிகவும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பகுதியினர் மீதுதான்
இந்தியா முழுவதும் நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். அவருடைய பெயர்கள் வேணால் வேண்டுமானால் வேறுவாதியாக இருக்கலாம், அவருடைய சாதியினுடைய பெயர் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் அவர் அனைவருமே நாடு முழுவதும் இவ்வாறான மலக்குடி மரணங்களில் சாகிற ஒவ்வொரு உயிரும் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுடைய உயிர் என்பதுதான். இந்திய அரசும் அரசு சார்ந்த அதிகார வர்க்கமும் இதன் மீது மிகப்பெரிய கவன ஈர்ப்பு இல்லாமல் இந்த மரணங்களை வேடிக்கை பார்க்கக்கூடிய அல்லது இதை தடுக்கக்கூடிய முயற்சியில் மேற்கொள்ளாததுக்கு காரணமாக இருக்கிறது. இது போன்ற மரணங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் செய்யக்கூடாத இந்த தொழிலே தடுக்கப்பட வேண்டும், நவீனமாக்கப்பட வேண்டும். பாதாள சாக்கடைக்குள்ளே இறங்குவதற்கான ரோபோக்களை கேரள அரசு சமீபத்தில் அறிமுகப்படுத்தியதாக நாங்கள் அறிகிறோம். இது மின்னல் வேகத்திலே இந்தியா முழுவதும் பரவலாக்கப்பட வேண்டும். இன்னும் தேவையான புதிய கருவிகளை, நவீன கருவிகளை உற்பத்தி செய்ய வேண்டும், அதை பரவலாக பயன்படுத்த வேண்டும். இந்த தொழிலில் விரும்பி ஈடுபடுகிறார்கள் என்கிற பொய்யை அரசு சொல்வதை நிறுத்த வேண்டும். அவர்களுக்கான மனிதர்களாக வாழ்வதற்காக, மாண்புடன் கூடிய மனிதர்களாக வாழ்வதற்கான மறுவாழ்வை அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம்.